ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜாங்கோ மல்டிபிள் டேட்டாபேஸ் பார்ட் டூ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் டூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மோர் தன் ஒன் டேட்டாபேஸ், அதாவது வந்துட்டு 2, 3, 4, 5 சொல்லிட்டு ஒரு மல்டிபிள் டேட்டாபேஸை எப்படி ஒரு ஜாங்கோட சிங்கிள் ப்ராஜெக்டில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதாவது மைக்ரேஷன் பண்ணுறது புதுசாக, அதை மைக்ரேட் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு அந்த டேபிள்லாம் எப்படி க்ரியேட் ஆகுது, அதை வந்துட்டு எஃபெக்டிவாக வந்துட்டு யூ பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பற்றி பார்க்க போகிறோம். நான் ஜாங்கோவில் வந்துட்டு 2 ஆப்பையும் வந்துட்டு மைக்ரேட் பண்ணிட்டேன், அதாவது மாடல்ஸை மைக்ரேட் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு என்னோடய செகண்ட் ஆப், அதாவது 2ங்கிற ஆப்பில் பார்த்தீங்கன்னா நேமும் வந்துட்டு அந்த டேபிளோட நேம் 2னு வச்சுருக்கேன். அதாவது ஃபீல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அண்ட் நோட்ஸ் இருக்குது. இது வந்துட்டு மாடல் 1லேயும் வந்துட்டு சேம் காலம்ஸு, பட் வந்துட்டு டேபிள் நேம் வந்துட்டு டிஃபராக வச்சுருக்கேன். ஸோ வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ 1 அந்த டேபிளில் பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு நம்ம ரன்சர்வர் போட்டு பார்த்தோம்னா போகும். இதில் பார்த்தீங்கன்னா 2 unapplied மைக்ரேஷன் காமிச்சு. ஓகே, ஸோ நான் என்ன வந்துட்டு நான் மைக்ரேட் பண்ணலை, அதனால் வந்துட்டு நான் மைக்ரேஷன் மட்டும் நம்ம நேற்று மைக்ரேட் பண்ணலை. ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செட்டிங்ஸ் டாட் ஃபைலில் போயிட்டு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற டேட்டாபேஸோட செட்டிங்ஸை வந்துட்டு அதில் கொண்டு வந்துட்டு பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்துட்டு டேட்டாபேஸை காமிச்சிடறேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு DB1 DB2னு சொல்லிட்டு 2 டேட்டாபேஸ் வச்சுருக்கேன். அந்த 2 டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா DB2ல பார்த்தீங்கன்னா எந்த டேபிள்ஸுமே இல்லை, டேபிள்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ அதே DB1க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜாங்கோவுக்கு வந்துட்டு டிஃபால்ட்டாக தேவையான சில டேபிள்ஸை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது ஃபஸ்ட்லேயே க்ரியேட் பண்ணிடும். ஸோ அந்த டேபிள்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆத்த அந்த மாடல் உள்ளது, அப்புறம் ஜாங்கோவோட அந்த டேபிள்ஸ் மட்டும், மற்றபடி நான் க்ரியேட் பண்ண எந்த டேபிளும் வந்துட்டு இருக்காது. இப்போ நம்ம வந்துட்டு செட்டிங்ஸ் டாட் ஃபைலில் போயிட்டு நமக்கு தேவையான சேஞ்சஸை வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். அதாவது நம்ம டேட்டாபேஸோட செட்டிங்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் சர்ச் பண்ணி போங்க, செட்டிங்ஸ் டாட் ஃபைலில் அந்த டேட்டாபேஸ்க்கான டிஃபால்ட்டு செட்டிங்ஸ் வந்துட்டு இருக்கோம். அதில் வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு டேட்டாபேஸோட செட்டிங்ஸை வந்துட்டு நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ். ஸோ அதனால் போஸ்ட்கிரஸ் சைக்கோபிஜிக்கு அந்த ட்ரைவ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நேம் பார்த்தீங்கன்னா DB1, அதோட யூஸர் பார்த்தீங்கன்னா DB1, அதோட பாஸ்வேர்டும் DB1. ஸோ அந்த இது இருக்குது. ஸோ நான் இப்போ என் செகண்ட் டேபிளுக்கு தேவையான சேஞ்சஸை பண்ணுறேன். ஸோ அதோட நேம் வந்துட்டு 2னு வச்சுக்கிறேன். அந்த 2ங்கிறது நம்ம கொடுக்குறது தான், நீங்கள் என்ன வேணாலும் வச்சு. இப்போ இதுக்கு இதோட வந்துட்டு கிரென்சியில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நேம் வந்துட்டு DB2, யூசரும் DB2, பாஸ்வேர்டும் DB2. ஸோ நான் இந்த டேட்டாபேஸ் வந்துட்டு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன், பட் வந்துட்டு டேபிள்ஸ்லாம் வந்துட்டு நான் இன்னும் மேக் பண்ணல அதுக்கு. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு டேட்டாபேஸோட அந்த செட்டிங்ஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு எப்படி மைக்ரேட் பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ம மைக்ரேட் பண்ணும்போது தான் வந்துட்டு டேபிள்ஸை வந்துட்டு டேட்டாபேஸில் வந்துட்டு க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிடலாம். இப்போ வந்துட்டு 1ல வந்துட்டு இந்த ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்துட்டு அதை வந்துட்டு மைக்ரேட் பண்ணும்போது மைக்ரேட் வந்துட்டு நான் மெயினாக மட்டும் பண்ணுறேன். மைக்ரேட் 1 1ங்கிறது வந்துட்டு நம்ம ஆப் 1 மென்ஷன் பண்ணோம். ஸோ ஆப் இப்போ வந்துட்டு ஆப் 1ங்கிற அந்த DB1 டேபிளில் போயிட்டு டேட்டாபேஸில் போயிட்டு பார்ப்போம். ஓகேங்களா, இதில் வந்துட்டு 1னு சொல்லி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ 1ங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு உள்ள 1 மென்ஷன் பண்ணுறது வந்துட்டு ஆப்போட நேம், செகண்ட் 1ங்கிறது டிபியோட நேம், சாரி டேபிளோட நேம். இதே இது வந்துட்டு நம்ம DB2ல போய் பார்ப்போம். DB2ல வந்துட்டு எந்த டேபிள் வந்துட்டு க்ரியேட் ஆகலை. இப்போ என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸை வந்துட்டு பார்ப்போம். அதாவது வந்துட்டு எந்தெந்த மைக்ரேஷன் ஃபைல் நம்ம மைக்ரேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ ஆப் 1க்கு கீழே வந்துட்டு அந்த மைக்ரேட் ஃபைலை வந்துட்டு மைக்ரேட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு 2 கீழே உள்ள மைக்ரேட் ஃபைலை மட்டும் நம்ம இன்னும் மைக்ரேட் பண்ணல, அதுக்கான வேலையை நம்ம பார்ப்போம். பைத்தான் மேனேஜர் ஃபைல் மைக்ரேட் 2 அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இது ஆப்போட மைக்ரேட், ஆப்போட ஆப் 2வோட மைக்ரேஷனை பண்ணோம். அது இல்லாமல் எந்த டேட்டாபேஸ்லன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ சாரி, நான் டேட்டாபேஸ்க்கு முன்னாடி டபுள் ஹைஃபன் கொடுக்கணும். ஸோ நான் டேட்டாபேஸ் மென்ஷன் பண்ணுறது வந்துட்டு 2ங்கிற வந்துட்டு 2னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறது. இந்த 2வை வந்துட்டு நான் செட்டிங்ஸ் ஃபைலில் வந்துட்டு கொடுத்துருக்கேன்.
ஓகேங்களா, இப்போ வந்துட்டு மைக்ரேட் பண்ணியாச்சு. இப்போ மைக்ரேட் பண்ணது போயிட்டு நம்ம டேட்டாபேஸ் வந்துட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஷோ மைக்ரேஷன் போட்டுருக்கேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா டூங்கிற ஆப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இனிஷியல் மைக்ரேஷன் வந்துட்டு மைக்ரேட் ஆகாமல் தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இது நம்ம வந்துட்டு DB1-ஐ செக் பண்ணுறோம். நம்ம 2-வை செக் பண்ணும்போது தான் ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு அந்த விஷயம் தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே டேபிளை வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் டேட்டா இருக்குது. ஒன்று வந்துட்டு டூங்கிற டேபிள், இன்னொன்று வந்துட்டு ஜாங்கோ மைக்ரேஷன். ஜாங்கோ மைக்ரேஷனுங்கிறது ஜாங்கோட டிஃபால்ட்டு, அதுவே க்ரியேட் பண்ணுற டேபிள். ஸோ 2-வில் பார்த்தீங்கன்னா மூணு காலம் இருக்குது, ஐடி, டெக்ஸ்ட் அண்ட் நோட்ஸ். இப்போ ஷோ மைக்ரேஷன் வந்துட்டு டேட்டாபேஸ் 2-க்கு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இப்போ தான் வந்து மாற்ற வந்துட்டு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஆப் 1-ஓட மைக்ரேஷன் நடக்கலை, 2-ஓட மைக்ரேஷன் மட்டும் நடந்திருக்கு இந்த டேட்டாபேஸ்.